வெல்கம் டு சிட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சிட்டு சமையல் என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் ஸ்டஃபிங் குழம்பு. என்னோட சேனல் பார்க்காதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன்லயே கிளிக் பண்ணுங்க. வாங்க போலாம். தேவையான பொருட்கள் நான் 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணும் எடுத்துக்கோ. ஒரு பெரிய தக்காளி நான் குட்டியா அரைஞ்சிருக்கேன். அப்புறம் ரெண்டு பெரிய ஆனியன் குட்டி குட்டியா அரைஞ்சுக்கோங்க. இது வீட்டில் அரைச்சா மிளகாய் பொடினா நீங்க கடையில வாங்கினதும் போட்டுக்கலாம். அப்புறம் நான் கோக்கனட்டு அரைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்புங்க. வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணலாம் பாருங்க. கத்திரிக்காய் இப்படி நாளா வெட்டிடணும். வாங்க ஃபுல்லாத்தையும் வெட்டிடலாம். ஓகேங்களா, எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையானது நம்ம ஆற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். இதுல 3 ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் எல்லாத்தையும் இதே 3 ஸ்பூன் தாங்க, அதனால நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன். கடைசியில தண்ணி எடுத்து உள்ள ஊத்திக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, எல்லாத்தையும் நல்லா கலக்கியாச்சு. இப்போ கத்திரிக்காய் உள்ள கொஞ்சம் போச்சாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போடல, அப்படியே இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் போடணும். சொல்லுங்க, இதே வேண்டி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இப்போ இன்னொன்று பண்ணலாம், நல்லா உள்ள விட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது விரிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும், நம்ம அப்புறம் பார்க்கலாம்.
கத்திரிக்காய் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க.